ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் தமிழன் டைம்ஸ் இந்தியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதான் கடைசி வரைக்கும் செக் பண்ணாமல் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓட்டெல்லாம் எதுவுமே இல்லை, நீ ஒரு மொபைல் மட்டும்தானே இருக்குன்னு சொன்னேன். உனக்கு எப்படி ப்ளூ ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீனாக கிடச்சிது நீங்கள் கேட்கலாம். இது உண்மையான க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிற ஒரு கிளாத் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் எடிட் பண்ணியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை தொட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிடச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஓகே, நம்ம ஒரு வழியாக வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் மாற்ற போகணும்னாலே சொன்னோம். ஃபஸ்ட்டு நான் இந்த சொன்ன மாதிரி நான் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனா கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் சொன்னு நினைக்கிறேன், சொல்லாட்டி போய் சொல்லிக்கிறேன். இதில் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். முன் வந்தோடனே உங்களுக்கு இந்த மீடியான்னு இருக்குல்ல, மீடியா ப்ரௌசர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வேணும்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதில் இருக்கிற பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்கிற பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெளியில் உள்ளவங்க லைட்டாக விடுற சவுண்டு கேட்கலாம், அது ஏன்னா இது கொஞ்சம் இதாக ப்ராப்ளமாக இருக்குது. சரி, எந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சில கைன் மாஸ்டரில் இந்த பேக்ரவுண்ட்ஸ்னால் வராது, சில கைன் மாஸ்டரில் இதுக்கும் மேலே இதெல்லாம் வரும். நான் இப்போ வந்து எதை தெரியுமா சூஸ் பண்ணிக்கிறேன், இதோ இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டிக்கெட் நான் கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ இருக்கோ அந்த அளவுக்கு லென்த் இது பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேயரில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அதை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதாக இருக்குது கொஞ்சம், இதை கொஞ்சம் லென்த்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டேன்னா ஓரளவு உடம்பு தெரிஞ்சால் போதும், அதனால தான் இது வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, வீடியோ கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் குரோமோ கீன்னு ஒரு அப்படியே இது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடுத்தோடனே உங்களுக்கு எனம்பிள்னு இருக்கும், இந்த எனம்பிளை கொடுத்துருங்க. எனம்பிள் கொடுத்தோன்னா எனக்கு இந்த சைடில் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன் மறையலைன்னு கேட்கலாம். நீ இதை மறைக்க முடியாது, இதை நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணால் மறைக்க முடியும். இந்த கீழே கிராப்பிங் இருக்கா, அதை கொஞ்சம் கொடுங்க. மாஸ்க் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி, ஓகே, இதை கொஞ்சம் கிராப் பண்ணி வச்சு டிக்கை கணக்கு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்தது எல்லாமே போயிட்டு, உங்களுக்கு இப்போ இது மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மட்டும்தான் இருக்குது, இந்த சைடில் இந்த ரெண்டு கூடு மாதிரி தெரிஞ்சது அதுவும் போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப குரோமாக்கிக்குள்ளே பேப்போம், கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் துப்பணும், என் தலை கொஞ்சம் தெரிய மாட்டேது. இதுக்கப்புறம் இதில் போயிட்டு வெளில வந்துடுங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இதாகிட்டு இப்போ இது சைடில் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, அதை நம்ம இப்போ க்ளியர் பண்ணுவோம். போக போக வர்றது யாரும் அது கொஞ்சம் மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோவில் என்ன வந்து ஓகே கை கணக்கு கொடுத்துக்கிறேன். இந்த குரோமாக்கி கொஞ்சம் இதாக இது பண்ணுது, இதில் ஃபேஸ் கட் சரியில்லை, அதனால் கொஞ்ச நேரம் இந்த ஃபேஸை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன்.
கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த குரோமாக்கி, இந்த குரோமாக்கி கொஞ்சம் மக்கார கொடுக்குது. இப்போ செய்யல மட்டும் கரெக்டாகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் வீடியோ கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த எஃபெக்ட்ஸை டெலிட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன், பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், லைவ்ல தான் நீ சொன்னீங்களா உங்கள்கிட்ட, நம்ம ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஐபேட்லேருந்து எதுவுமே இல்லைன்ட்டு. இந்த வீடியோ எப்படி எடுத்துன்னு கேட்கலாம். இந்த வீடியோ எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளூ ஸ்க்ரீனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கிளாத்துன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நான் அசையாமல் பேசணும், ஏன்னா அது ஒரிஜினல் ப்ளூ ஸ்க்ரீன் கிடையாது. அது எல்லாமே ஏர்டெல் கம்ப்யூட்டரும் கிடையாது, மொபைலில் இருக்க கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்ஸ் இது பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அசையாமல் இருந்தோம், எனக்கு இது மைக் போர்டு விடுவாமல் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கச்சிதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் இந்த ப்ளூ இது கூட கொஞ்சம் கூட தெரியலை, இந்த கரெக்டாக வந்திருக்கு. தலை மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அந்த வீடியோ அது அப்படி ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வர பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் எப்படா நம்ம இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் இது பண்ணி நான் எப்படி பெல் ஐக்கான் சேர்க்குறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏற்றிக்கோங்க. மீடியாவுக்குள்ளே போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஏதாச்சும் நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதுக்குள்ளே போகணும். இதில் இல்லை, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இதில் லேயரை தொட்டு அதில் இருக்க மீடியாவை தொட்டு உள்ளே போங்க. டவுன்லோட்ஸ் எங்கே டவுன்லோட்ஸ்? அஞ்சே பாருங்கள், இதோ இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் ஸ்க்ரீன் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் குரோமாக்கி தான் யூஸ் பண்ணோம், இங்கே குரோமாக்கி தான் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். குரோமாக்கி இதுக்கொன்னா நீங்கள் அவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வேலை இருக்காது. டிக் ஐக்கான் கொடுத்துருங்க. ஓகே பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வர்றது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு போதா, இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக சப்ஸ்கிரைப் வரல. சரி இங்கே வச்சுப்போம், இப்போ கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இதுக்குள்ளே போகலாம். ஓகே நான் இங்கே தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ண இமேஜ் எடுத்து பண்ணிக்கிறேன். ஓ இது கொஞ்சம் மூவாது. இப்போ இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு குரோமாக்கி கொடுத்து எனேபிள் பண்ணிவிடுங்க. டிக்கை காலம் தொத்துருங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான தொட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களோட வேஷனாக வரும். சரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் பெல் ஐக்கான தொட்டு ஆள் கொடுத்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் இதை பற்றி கரெக்டாக கொடுத்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திப்போம். பாய்.